கல்கி எழுதிய சரித்திர நாவலான பொன்னியின் செல்வனை பலரும் திரைப்படமாக எடுக்க முயன்றாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா முடியாமல் போய் கைவிட்டுட்டாங்க. ஆனால் அந்த ரெண்டு பாகங்களாக எடுத்து முதல் பாகத்தை கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி வெளியிட்டு இயக்குனர் மணிரத்னம் பார்த்தீங்கன்னா சாதனை படைச்சிருக்காரு. விக்ரம், ஜெயம்ரவி, கார்த்தி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, சோபிதா, துளிபாலா, சரத்குமார், பார்த்திபன், பிரகாஷ்ராஜ், லால், பிரபு, ஜெயராம் உள்ளிட்ட ஏகப்பட்ட திரை நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நடித்த இந்த படம் உலகம் முழுக்க 500 கோடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. ஏஆர் ரஹ்மான் தான் இந்த படத்துக்கு வந்து இசையமைச்சிருந்தார். இந்த படத்துடைய 2ஆம் பாகம் பணிகள் பார்த்தீங்கன்னா விறுவிறுப்பாக நடந்துட்டு வருது. 2ஆம் பாக படப்பிடிப்பு முடிந்து விட்டது என்றாலும் பார்த்தீங்கன்னா பேட்ச் ஒர்க் மற்றும் கட்சிகள் வந்து படப்பிடிப்பு நடந்துட்டு தான் இருக்குது. இந்த நிலையில் 2ஆம் பாகம் ரிலீஸ் குறித்து அறிவிப்பு படக்குழு வெளியிட்டிருக்காங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் 2023 ஏப்ரல் 28 திரைக்கு வருவதாக அறிவிச்சிருக்காங்க. அது தொடர்பான ப்ரோமோ வீடியோவும் பார்த்தீங்கன்னா படக்குழு வெளியிட்டிருக்காங்க. கோடை விடுமுறையை ஒட்டி பொன்னியின் செல்வன் 2 ரிலீஸ் ஆக உள்ளது. இதனால் பார்த்தீங்கன்னா படத்தின் வசூல் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. முதல் பாகத்தை விட 2ஆம் பாகம் கூடுதலாக வசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதே நமக்கு வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் வட்டார செய்திகள் வந்து கிடைச்சிட்டு வருது. நீங்கள் பொன்னியின் செல்வன் 2க்காக எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்க? பொன்னியின் செல்வன் 1 அளவுக்கு பொன்னியின் செல்வன் 2 இருக்குமா அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலில் போகிற வீடியோஸ் ஒன்று பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். பிடிச்சா சேனலுக்கு லைக் போடுங்க, பிடிக்கலைன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள்.